எச்சரிக்கையுடன் கோட்டபாயாவிற்கு சென்று கடிதம். 14 நாட்கள் காலக்கெடு. இன்று கொழும்பை முற்றுகையிட போகும் எதிர்கட்சி. எழுந்துள்ள எதிர்ப்புகள். கடும் நிபந்தனைகளுடன் ரிஷாட்டின் சகோதரர் விடுதலை. கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு பேராபத்து. 2.5 லட்சம் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டம். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு எம்மிடம் உள்ளது. புதிய சுகாதார வழிகாட்டல் இன்று வெளியானது. இரண்டு வாரங்களுக்குள் அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காவிடின் அறிவிக்கப்படாத தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இலங்கை அரச உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரச ஊழியர்களுக்கு 11,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை அரச உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் பி ஏ பி பசநாயக்கு கையொப்பமிட்ட கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. நவம்பர் 12ஆம் தேதி நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவால் 2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஒரு மனு தியாலத்திற்கு முன்னதாக நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்க தலைவர் தனியார் துறையருக்கு 10,000 ரூபாய் சம்பள உயர்வை கோரினார். தற்போதுள்ள சுகாதார மற்றும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளுக்கு அமைய இன்றைய தினம் கொழும்பில் சில அரசியல் பிரிவினரால் திட்டமிடப்படவுள்ள போராட்டங்களை மேற்கொள்ள உள்ளமையானது சட்டவிரோதமானது என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற போராட்டங்கள் கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் அதிக இறப்புகளுக்கு மாத்திரமே வழிவகுக்கும் என சங்கத்தின் தலைவரான உப்புல் ரோகண்ணமேலும் தெரிவித்தார். இதேவேளை எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக மக்களின் சுகாதார பாதுகாப்பை மீண்டும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்க முயற்சிக்கின்றார்கள். கொழும்பை முற்றுகையிடுவதன் விளைவாக அவர்கள் இதனை சாதிக்கப் போகிறார்கள். COVID-19 வைரஸ் தாக்கத்தினை தீவிரப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதை எதிர்க்கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹல் ரம்புக்வெல்ல தெரிவித்தார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் சகோதரரான ரிஜாத் பதியுதீன் கடுமையான நிபந்தனைகளின் கீழ் உயர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் கைதான ரிஜாத் பதியுதீனுக்கு பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்ட விதிகளின் கீழ் ரிஷாட் பதியுதீன் மற்றும் ரிஜாத் பதியுதீன் ஆகியோர் ஆரம்பத்தில் 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டனர். எனினும் மேலதிக விசாரணைகளுக்காக 2 சகோதரர்களையும் 90 நாட்களுக்கு காவலில் வைக்க குற்றப்புலனாய்வு பிரிவினர் அனுமதி பெற்றிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு வெடிப்பு நடத்திய தற்கொலைப்படை தீவிரவாதிகளுக்கு உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை பதியுதீன் சகோதரர்கள் மறுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி மீண்டு வந்தவர்களிடையே நீரிழிவு நோய் தீவிரமடைதல் அதிகரித்து வருவதாக இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பிலுள்ள இலங்கை மருத்துவ சங்கத்தின் கேட்போர் கூட்டத்தில் நேற்று நடைபெற்ற இட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த சங்கத்தின் பிரதி தலைவர் விசேட வைத்திய நிபுணர் மலிந்த சுமணத்திலக்க இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களுக்கு தற்போது பாதிப்புகள் ஏற்படுத்துவதை பரந்த அளவில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதில் பிரதானமானது நீரிழிவு நோயை தீவிரமடைய செய்வதாகும். ஏனைய அறிகுறிகளுக்கு அப்பால் நீரிழிவு ஏற்படும் வீதம் சிலரிடம் அதிகரித்து வருவதை காண முடிகிறது. சில நாடுகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆய்வுகளுக்கு அமைய சுமார் 15% இவ்வாறு நீரிழிவு நோய் ஏற்பட்டுள்ளமை இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக அடுத்த வருடத்தில் 2,50,000 பேரை அனுப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்ததுடன் இந்த வருடத்தில் இதுவரை காலமும் 83,000 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக சென்றுள்ள நிலையில் இந்த வருட இறுதிக்குள் அது 1 லட்சமாக அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை அரசாங்கத்தின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். கடந்த சில வருடங்களாக நாட்டில் நிலவிய கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்வோர் மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணி வருமானம் குறைந்துள்ளது. டாலர் பிரச்சினைக்கு அதுவும் ஒரு காரணமாகும். அதனை மீண்டும் அதிகரிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு எம்மிடம் இருக்கின்றது. பசில் ராஜபக்சே எம்மிடம் கேட்டால் நாங்கள் ஆலோசனை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். சர்வதேசத்துடன் கலந்துரையாடி அரச கடன்களை மீள்கட்டமைப்பு செய்யலாம். ஆனால் மனித உரிமை முறல்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் காரணமாக இந்த அரசாங்கத்துக்கு சர்வதேசத்துடன் சிறந்த உறவு இல்லை என லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார்.
செவ்வாய்க்கிழமை முதல் இம்மாதம் 30 தேதி வரை நடைமுறையில் இருக்கும் வகையில் புதிய சுகாதார வழிகாட்டல்கள் அடங்கிய சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார சிவிகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்த்தனவினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்திற்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கு சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய மேலதி வகுப்புகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதோடு சுகாதார விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றி பரீட்சைகளை நடத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் சுகாதார விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மக்களை வலியுறுத்தியுள்ளார். எச்சரிக்கையுடன் கோட்டபாயவிற்கு சென்று கடிதம். 14 நாட்கள் காலக்கெடு. இன்று கொழும்பை முற்றுகையிட போகும் எதிர்கட்சி. எழுந்துள்ள எதிர்ப்புகள். கடும் நிபந்தனைகளுடன் ரிஷாட்டின் சகோதரர் விடுதலை. கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு பேராபத்து. 2.5 லட்சம் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டம். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு எம்மிடம் உள்ளது. புதிய சுகாதார வழிகாட்டல் இன்று வெளியானது.